அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசுனீங்க, அதுவும் இந்த நான்சி பெலோசி மட்டும் இந்த தாய்வானுக்கு வரணும் காலை வைக்கணும்னு நினச்சாங்கன்னா நாங்கள் அவங்களோட பிளெயினை சுட்டு வீழ்த்திடுவோம் அப்படின்ற அளவுக்கு எச்சரிக்கைகள் விட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் ஒருத்தர் கூவினார், யார்னா இந்த குளோபல் டைம்ஸ் சீஃபு ட்விட்டரில் என்ன சொல்லியிருந்தார்னா, நாங்கள் தான் நான்சியோட பிளெயினை சுட்டுடுவோமே, அப்புறம் எப்படி அவங்க வருவாங்க, அவங்க என்ன இந்த நீர்மொழி கப்பல் வழியாக தப்பிச்சு வருவாங்களா தாய்வானுக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு கிண்டல்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கெத்தாக சொன்ன டயத்துக்கு வந்துட்டு சொன்ன டயத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக அமெரிக்கா ஒரு 25 வருஷம் கழித்து ஒரு டாப் ரேங்கிங் அமெரிக்கன் பொலிட்டிஷியன் வந்து தாய்வானுக்கு வந்திருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி கூட சீனா எச்சரிக்கைகள் மட்டும் தான் விட முடியும், ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட இராணுவ பலம் கிடையாது அமெரிக்காவை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு. ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக சீனாவோட எச்சரிக்கைகள் சீனாவோட மிரட்டலுக்கு வந்து அமெரிக்கா பயந்துருவாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எதையும் கண்டுக்காமல் அமெரிக்கா ஒரு காகித புலியாக்கி வச்சுருக்காங்க சீனாவை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பதட்டங்கள் அப்படின்றது இன்னும் நாங்கள் வந்து இதுக்கு பனிஷ் பண்ணாமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சீனா ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் எடுக்கணும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு லாஸ்ட் 12 ஹவர்ஸில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்துட்டு போனதுனால இப்போ சீனா கடும் கோபத்தில் தாய்வானை சுற்றி கரெக்டாக ஒரு 100-150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நாங்கள் மிலிட்ரி எக்ஸசைஸ் ட்ரில் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் ரியல் டைம் ஃபயரிங் ட்ரில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்த நேரம் பார்த்து அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் 2-3 ஃபைட்டர் ஜெட்ஸு தாய்வான் ஏர் ஸ்பேஸை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க போகிறதுக்காக கரெக்டாக ரிட்டர்ன் சேஃபாக போகிறதுக்காக தாய்வான் வந்து ஜப்பான் பிலிப்பைன்ஸோட நெகோசியேஷன் அதாவது செக்யூரிட்டி நெகோசியேஷன்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஜப்பான் வந்து அவங்க லேண்ட் ஆன ஒரு சில மணி நேரத்திலேயே ஜப்பானோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீனா வந்து ஒரு பனிஷ் பண்ணுற மாதிரி ஒரு ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி ப்ராப்ளம் தாய்வானுக்கு மட்டும் இல்லை, ஜப்பானும் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க அறிக்கையாக விட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தாய்வான் கூட துளி கூட பயப்படாமல் சீனாவோட மிரட்டலுக்கு பயப்படாமல் எல்லா விதமான ப்ரிப்பேர்னஸ்லையும் நாங்கள் இருக்கோம், சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக் வெடிச்சா கூட நாங்கள் எங்கள் மக்களை சேவ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஷெல்டரும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கட்டும், நிறைய மால்ஸில் அண்டர் கிரவுண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்கள் மக்களை சேஃபாக பதுக்கி வைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களுமே நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 மில்லியன் பீப்புளை வந்து நாங்கள் சேவ் பண்ண முடியும், ஒரு 4 times அவங்க பாப்புலேஷனை விட அதிகமாகவே எங்களால் சேவ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கோம் அப்படின்னு தைரியமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீனாவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபியூஜியன் ப்ரொவிஷன்ஸில் தொடர்ச்சியாகவே இந்த டேங்கர்ஸை வந்து இறக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த பீச்சில் பயன்படுத்துகிற மாதிரியான டேங்கர்ஸு, அதுவும் கரெக்டாக இந்த ஃபிஜியன் ப்ரொவிஷன்ஸில் இருக்கிற எல்லா ஃப்ளைட்டையுமே வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னும் அடுத்த 4 நாளுக்கு நாங்கள் கண்டினியூஸாக ட்ரில் பண்ண போகிறோம் அப்படின்றத சீனா அறிவிச்சிருக்காங்க. இதோட இந்த தாய்வானுக்கு சொந்தமான அஃபிஷியல் வெப்சைட்ஸு நிறைய வெப்சைட்ஸை வந்து சைபர் அட்டாக் மூலமாக சீனா தாக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாய்வான் சுற்றி இருக்கிற ஏரியா பக்கம் ஃப்ளைட்ஸை வந்து ஸ்பேஸில் ஃப்ளை பண்ணுறது வந்து நல்லதில்லை அப்படின்ற ஒரு அறிக்கையும் வந்து தாய்வான் தரப்புலையும் விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க வந்ததுனால தொடர்ச்சியாகவே தாய்வானோட பிரசிடெண்ட்டை வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க நான்சி பெலோசி. அது மட்டும் இல்லாமல் இந்த நான்சி பெலோசி வந்ததுக்காக கிட்டத்தட்ட தாய்வானோட உயரிய விருது வேற கொடுத்துருக்காங்க, ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 1940களிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த ஹானர் வந்து 20 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க சொல்லப்படுது, அதில் இவங்களும் ஒருத்தங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தாய்வான் துளி கூட பயப்படலைங்க, அவங்களும் எல்லா விதமான ப்ரிப்ரேஷன்லையும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த தென்சீன கடல் பகுதி ஒட்டின மாதிரி தாய்வான் ஸ்டேட்டை ஒட்டின மாதிரி 3 போர்க்கப்பல்கள் அமெரிக்காவோட போர்க்கப்பல்களும் நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு கவுண்டர் பேலன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் சீனாவோட கப்பலும் 2 கப்பல் சுத்து வட்டாரத்தில் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி தாய்வானுக்கு சொந்தமான ஒரு சின்ன ஒரு ஐலாண்டை வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சீனா வந்து சும்மா ஒரு அறிக்கைகளை வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியில் வந்துட்டு இருக்கு. சேனலோட தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க, நம்ம நிறைய விஷயங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ
இது தொடர்ச்சியாக இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். அதாவது இன்னும் இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான மோதல்கள் முழுமையாக தீர்வு பார்க்க முடியல அப்படின்னாலும், இப்போ வந்து இந்த உக்ரைனோட சப்போரியா நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்ற ஒரு பிளான்ட் வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குப்பா. இந்த அணுவில் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ற ஒரு அறிக்கைகளை விட்டுருக்காரு இந்த யூஎன்னோட நியூக்ளியர் சீஃப் ரஃபேல் க்ரோசி. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அர்ஜென்ட்டான ஒரு இம்மிடியட்டான ஒரு இன்ஸ்பெக்ஷன் இந்த பிளான்ட்டுக்கு தேவை. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து ரஷ்யா மார்ச் மாதமே கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா கூட, மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ப்ரொசீஜராக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுற நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸை மட்டும் கண்டினியூ பண்ணல அப்படின்னா பேராபத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த நியூக்ளியர் பிளான்ட் வந்து யூரோப்லேயே ஒரு லார்ஜஸ்டான ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டுங்க. 1986 ஷெனோபிலில் நடந்த மாதிரியான ஒரு நியூக்ளியர் ஆக்சிடென்ட் மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னா இதை உடனடியாகவே நம்ம தடுத்து நிறுத்தணும். 1986 ஷெனோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆக்சிடென்ட் வந்து வேர்ல்டுலேயே ஒரு வஸ்டான நியூக்ளியர் ஆக்சிடென்ட்டுங்க. இதில் கிட்டத்தட்ட 100,000 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சப்போஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, குக்கு எஃப்எம்ல ஷெனபிள் 1986 அப்படின்ற ஒரு ஆடியோ புக் இருக்குங்க. இதில் தமிழ் லாங்குவேஜ்லேயே ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, 5000 மேற்பட்ட ஆடியோ புக்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வெளியில் போகும்போதோ இல்லை வாக்கிங் போகும்போதோ ஹெட்ஃபோன்ஸில் கேட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குறாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரம்மோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, பிரம்மோஸை பற்றின செய்திகள் வந்து தொடர்ச்சியாகவே வந்துகிட்டு இருக்குங்க. அதுவும் இப்போ இருக்கிற இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷனில் இந்த இண்டோ பசிஃபிக் எந்த அளவுக்கு முக்கியமோ, இந்த இண்டோ பசிஃபிக்கில் இருக்கிற நாடுகளுக்கு பிரம்மோஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின் தான் பார்க்கணும். அதுவும் இந்த உக்ரைன் பிரச்சனைனால நிறைய விஷயங்கள் இந்தியா பாடம் கற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இதையே அட்வான்டேஜாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவோட ஆயுதங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி ரஷ்யாவோட ஒரு சில மிசைல்ஸ் வந்து எப்படி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு எல்லா விஷயங்களுமே தெளிவாக காட்டுது. இந்த பிரம்மோஸோட டிசைன்ஸ் வந்து என்னதான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினாலும், இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சில டெக்னாலஜிஸ் இந்திய தொழில்நுட்பங்கள் அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் இப்போ வந்து நிறைய நாடுகள், குறிப்பாக இந்த ஆசிய நாடுகள் இருக்க நிறைய நாடுகள் வந்து விருப்பம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்ம பிலிப்பைன்ஸுக்கு இந்த டீலை கிராக் பண்ணதுலேருந்து நிறைய பேச்சுவார்த்தைகளில் இருக்கும் அப்படின்னு பிரம்மோஸ் நிறுவனத்தோட சீஃப் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு ஒரு இன்பதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, BRAHMOS-II மிசைலோட வேர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அடுத்த கட்ட BRAHMOS-II வேர்ஷன் வந்து அது ஹைப்பர்சோனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, ரஷ்யாவோட இந்த TSIRKON ஹைப்பர் மிசைல் அப்படின்ற ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து அதோட டெக்னாலஜி, அதோட காம்பனன்ஸை வந்து இந்த BRAHMOS-II வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 5 நாங்கள் இதை கம்ப்ளீட்டாக வந்து இதோட ட்ரையல் வெர்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அனெக்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களே மேற்கொள்வோம் அப்படின்றது இவரோட கருத்தாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் $300 மில்லியன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு க்ரூஸ் மிசைலு சூப்பர்சோனிக் ஸ்பீடில் இருக்குது அப்படின்னா, இதை தான் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக இப்போ வர டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் இந்த ஹர்பன் மிசைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமெரிக்கா டிசைனில் உள்ள இந்த ஹர்பன் மிசைல்ஸ் வந்து இப்போ இந்த உக்ரைன் பிரச்சனைகளுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த மிசைல்ஸை விட இது அதிகமாகவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு கம்பாரிசன்ஸும் இப்போ ஊடகங்கள், அதேமாதிரி சமூக ஊடகங்களை தொடங்கியிருக்காங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹர்பூன்ஸ் மிசைல்ஸ் வந்து 240 கிலோமீட்டர் தான்ப்பா இதோட ரேஞ்சு, ஆனால் இந்த பிரம்மோஸ் மிசைலோட ரேஞ்ச் வந்து 290 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹர்பூன் மிசைல்ஸ் வந்து சப்சோனிக் ஸ்பீடு தான் வந்து இதில் இருக்கும், ஆனால் நம்மளோட பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல் வந்து சூப்பர் சோனிக் ஸ்பீடு வந்து இருக்கும், டிராவல் ஆகும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மிசைலாலையும் இதை வந்து பிரம்மோஸ் மிசைலை வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இது எக்ஸப்ஷனல் ஸ்பீடு வந்து அதிகமாகவே இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் அதாவது ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதனால தான் இப்போதைக்கு நாங்கள் நிறைய நாடுகளோட பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு. அது என்னென்ன நாடுகள் குறிப்பாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா, அது மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸ் வந்து ஆர்மிக்காக
அதுக்காகவும் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிலிப்பைன்ஸ் தொடர்ச்சியாக இந்தோனேஷியா வந்து வாங்குறதுக்கான ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் டாக்ஸில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வியட்நாம் மலேசியாவும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு சில ஊடகங்களை சொல்லியிருக்காங்க, மியான்மர் கூட இந்தியாவோட பிரம்மோஸ் மிசைல் வாங்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆசிய நாடுகளுக்குள்ளே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா கூட, இந்த மிடில் ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா யுஏயும் சவுதி அரேபியா ரெண்டு நாடுகளுமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத இவர் தெரிவிச்சிருக்கார். ஸோ இப்போதைக்கு பிரம்மோஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ அதிரடியாக இந்தியா இப்போ இந்த பிரம்மோஸ் விஷயத்தில் இறங்க தொடங்கியிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷனே வந்து அமைச்சு கொடுக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி டைரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.